வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன வந்து மார்க்கெட்டில் ஆகிட்டு இருக்கு, அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த மேக்டெக் தமிழ் இது நோட்ரா மாதிரி கிளிக் பண்ணி போன டெக்கே அவங்க வீடுக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது, உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் அப்புறம் மார்க்கெட் அப்படி கொண்டு வந்திருக்கேன்னா சில பேர் வந்து தலைப்பிச்சுட்டு இருப்பாங்க, என்ன மார்க்கெட்டில் தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இங்கேருந்து ஆல் டைம் ஹை வந்து போகுமா அப்படின்னு நினச்சிட்டுருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த பம்புக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது பிட்காயினுக்கு 30 மோஸ்ட்டாக பிட்காயின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஏவை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நேற்று பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இந்த ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருந்தது இல்லைங்களா. ஸோ இந்த ரேஞ்சு, ஸோ இந்த ரேஞ்சை உடைச்ச உடனே பிட்காயின் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக 57,000 கிட்டே போயிடுச்சு. 50,000 அது 58,000 கிட்டே போயிடுச்சு பாருங்களேன். ஸோ வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெட்லைன் இருக்கு இல்லையா, ஸோ 58 to 5800 ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. பட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் மதிக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது எனக்கே அதே பார்த்திங்கன்னா சந்தேகமாக தான் இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பம்பு முக்கியமாக காரணமே ETF தான். ஸோ எப்போல்லாம் நினச்சிருக்கோம் ஓகே ETF வந்துட்டோம் பிட்காயின் பார்த்திங்கன்னா செம்மியாக வந்து போகும், மேலே வந்து போகும், 1 lakh போகும், கண்டிப்பாக அது போகும். யார் யார் வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கீங்களோ பிட்காயினை இல்லை கிரிப்டோ வந்து ஹோல்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் இல்லை ஒரு நல்ல விஷயம் தான் ஓகேங்களா. ஸோ மேலே மேலே போனாக்கா ப்ராஃபிட் நல்லா வந்து கிடைக்கும். பட் யார் ட்ரேடர்ஸ் இருக்காங்களோ, ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் அப்புறமா சின்ன சின்ன ட்ரேட் பண்ணுறவன் அவங்க பார்த்திங்கன்னா பிட்காயினை வச்சு இனிமேல் ட்ரேட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக சொல்லலாம். ஏன் கேட்டிங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ டிஏ வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. பிட்காயின் இப்போ ஃபாலோ பண்ணுறதே பார்த்திங்கன்னா ETFஸை தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது பிட்காயின் பார்த்திங்கன்னா எவ்வளோ ETFஸ் வந்து அப்ரூவ் ஆச்சு இல்லைங்களா. ஸோ ஒன்று பிக்கெஸ்ட் ETF பார்த்திங்கன்னா இது தான் IBIT ஓகேங்களா. ஸோ இது வந்து பிளாக் ராக்கோட பிட்காயின் ஸ்பாட் ETF ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பாட் ETFனால தான் நேற்று வந்து பிட்காயின் பம்ப் ஆனது அப் டு 57,000. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை பற்றி பேசலாம். பட் இந்த ஒரு டிக்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வச்சு தான் இனிமேல் நம்ம வந்து பிட்காயினை ட்ரேட் பண்ணவே முடியும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வச்சு தான் எல்லாருமே அதாவது பிட்காயினில் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து டீசென்ட்ரலைஸ் தான் இருக்குது. பட் இவங்க உள்ளே வந்த உடனே பிட்காயின் இப்போ டீசென்ட்ரலைஸ்னால் எல்லாருமே ஒரு கேள்வி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த IBIT வந்து மூவ் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம், IBIT மேலே போச்சுன்னா பிட்காயின் கூட மேலே போகும். IBIT ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆச்சுன்னா பிட்காயின் கூட டம்ப் ஆகும். பட் நேற்று என்ன இருக்குது நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்து சர்றன்னு தூக்கியிருக்காங்க இல்லைங்களா மேலே வரைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது ஒரு காரணம் வந்து சொல்லலாம் பிட்காயினுக்கு. ஸோ சிம்பிளாக டிஏ வந்து பார்க்கணும்னா பிட்காயினுக்கு டிஏ எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிஏ 4 hour தேர் இஸ் நோ டிஏ. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து புல் ஃப்ளாக் பிரேக் அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் பிரேக் அவுட்டாக தான் இருந்தது. கூட பார்த்தீங்கன்னா IBIT ஷேர்ஸ் வந்து மேலே போச்சு, அது கண்டிப்பாக வந்து போயிருக்கும். IBIT ஷேர்ஸ் அப்படின்னு டம்ப் ஆகிட்டு இந்த புல் ஃப்ளாக் வந்து ப்ளே அவுட் ஆயிருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. IBIT ஷேர்ஸ் வந்து டம்ப் ஆச்சுன்னா பிட்காயின் ஆப்வியஸ்லி டம்ப் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்பாட் ETF. ஸோ ஸ்பாட் ETFனா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து இப்போது அந்த IBIT ஷேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் வந்து ஷேர் வாங்குகிறாங்களோ, ஸோ அந்த இப்போது அந்த டிக்கர் திரும்பி போடுற பாருங்கள். ஸோ IBIT-ல திரும்பி பார்த்தீங்கன்னா அதாவது IBIT ஷேர்ஸோட ஷேர் நீங்கள் வந்து ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அது =1 BTC ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு BTC வாங்கியிருப்பீங்க, யாரோ கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ ட்ரேடர்ஸ் இருக்காங்களோ. ஸோ அந்த ஒரு BTC அதில் அந்த IBIT ஷேர் வாங்கினவங்களுக்கு பேக்கப்பாக பிளாக் ராக் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு BTCயை வாங்கணும். அதுதான் 1:1 பேக் டு ஸ்பாட் ETF ஓகேங்களா. ஸோ அதனால இவங்க வந்து வாங்கினாங்கன்னா அங்கே BTC பார்த்திங்கன்னா பிளாக் ராக் வாங்குவாங்க. ஸோ இங்கே பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஷேரை செல் பண்ணாங்கன்னா பிளாக் ராக் பார்த்திங்கன்னா அங்கே செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து BTCயில் நடக்கும் ஓகேங்களா. நாட் ஓன்லி IBIT, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெடலிட்டியோட FBTC கூட இருக்குது. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா சேமாக தான் நேற்று வந்து போக்கியிருக்கு. ஸோ பார்த்தீங்களா செம்மையான ஒரு பம்ப் இல்லைங்களா. ஸோ இங்கே ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ்னு சொல்லலாம். இந்த மூமெண்ட் பிட்காயினுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, கான்ட்ரிபியூட்னு சொல்ல முடியாது, அதுதான் மெயினான ஒரு ரீசனே ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டேயில் என்ன டீயை தான் பார்க்க முடியும் பார்க்கலாம். ஸோ டேயில் பார்த்தீங்கன்னா பெரிய க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து க்ரீன் கேண்டல் தெரிய வருது.
ஸோ இது எப்போ எப்படி வந்து போக போகுதுன்னு தெரில. எல்லாம் அடிச்சு தொம்சம் பண்ணி மேலே வந்து போயிடுச்சு, எல்லாம் ரெசிஸ்டன்ஸி எதுவுமே இல்லை. பிட்காயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபாலோயிங் ஐபிடிசி, அப்புறமா இடிஎஃப்போட மூமெண்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒன்றுமே கிடையாது. அரசை ஒவ்வொரு பாட்டில் தான் இருக்குது, பட் ஸ்டில் சின்ன பேரிஷ் டைவர்ஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஐபிட்டில் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். ஸோ அதாச்சுன்னா இது பார்த்திங்கன்னா டம்ப் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட இந்த பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேலே தான் போய்கிட்ருக்கு. எப்படி பிட்காயின் வந்து போயிட்டுருக்கோ டாமினன்ஸ் மேலே போகிறதால ஆல்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த பெரிய மூமெண்ட்டும் கிடையாது. எல்லா ஆல்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலு இல்லை கொஞ்சம் மேலே வந்து போய்கிட்டுருக்கு. ஓரளவுக்கு தான் பம்ப் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக பம்ப் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனே இப்போ வந்து டென்ச் பண்ணிடுச்சு. அதுக்குமா மோஸ்ட்டாக பிரேக் அவுட்டே பண்ணிடுச்சு பாருங்களேன். ஸோ பிரேக் அவுட் பண்ணி திரும்பி அந்த ப்ரீவியஸ் லெவல்கிட்ட வந்து இப்போ போயிடுச்சு. ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தேன் இந்த ஒரு சப்போர்ட் லெவல் பிட்காயின் டாமினன்ஸுக்கு கூட பார்த்திங்கன்னா 20 EMA அங்கே பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து சப்போர்ட்டாக பவுன்ஸ் ஆச்சு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பிட்காயின் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணதால தான் டாமினன்ஸும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பம்ப் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இமீடியட்டான அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்டபிள் சிக்னல் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 பர் மந்த் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பிடிசி போனதால் இந்த செகண்ட் பிக்கெஸ்ட் காயின் இத்தீரியம் அது எப்படி போகாமல் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா 3295 ஹை அடிச்சிருக்கு. ஸோ பிடிசி மேலே போது எத்தீரியம் வந்து கண்டிப்பாக போகாமல் இருக்காது இல்லைங்களா. ஸோ அது ஒரு காரணம். ஸோ இந்த அதாவது ஐபிடிசிக்கு இப்படி பம்ப் ஆகிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது நம்ம நியூஸில் தான் பார்க்கணும். நியூஸில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா நேத்து வந்து பிளாக் ராக்ஸ் பிட்காயின் ETF ஜஸ்ட் ப்ரோக் $1 billion இன் ட்ரேடிங் வால்யூம் ஃபார் த டே. அதாவது நேற்று வெறும் நேற்று பார்த்தீங்கன்னா $1 billion பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்காங்க பிட்காயினோட ஐபிட்டோட பிட்காயின் ETFல. ஸோ இதுதான் காரணமே தெரிஞ்சுக்கங்க. வால்யூம் இப்படி வந்தாக்க என்ன ஆகும்னா பீப்பிள் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா ஷேர்ஸு ஐபிடிசி இது. ஸோ அப்போ என்ன ஆகும் பின்னாடி பிளாக் ராக் கண்டிப்பாக பிட்காயின் வாங்கிட்டு தான் ஆகணும். ஸோ அது வந்து வாங்கலைனாக்கா அது பார்த்திங்கன்னா வேலிடே கிடையாது, ஸ்பாட் ETFக்கு அர்த்தமே கிடையாது. அதனால ஒரு மேஜர் ரோல் வந்து இது ப்ளே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் டே ஃபார் பிட்காயின் ETF வித் $520 million ஆஃப் நெட் இன்ஃப்ளூ எஸ்டர்டே. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா $520 million வந்திருக்கு ஆஃப்டர் தேர்ட் டே பிகெஸ்ட் தேர்ட் பிகெஸ்ட் டே சின்ஸ் லான்ச்னு வந்து போட்டிருக்காங்க. அப்புறமா இந்த ETFs டோட்டலாக பார்த்திங்கன்னா $6 billion வந்து 31 days வந்து ட்ரேட் ஆகியிருக்கு. ஸோ ETFனா இப்போ பார்த்திங்கன்னா பிட்காயினை மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போது என்ன பொறுத்த வரைக்கும் பிட்காயின் பார்த்திங்கன்னா ETF மேலே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் இல்லையோ அப்படி தான் தொடருது. பட் இதை பற்றி நீங்கள் மறக்காமல் கீழே கம்மிங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் CME பிட்காயின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இட் ஆல் டைம் ரெக்கார்ட் ஹை ஆஃப் $7.7 billion ரெக்கார்ட் ஹை. இது ஹிஸ்ட்ரியிலே வந்து இது ஹை ஆகிருக்கு. ஆனால் கூட இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்படி இருந்தாலுமே ஹையில் இருக்கும்போது மோஸ்ட் ஆன் செல் ஆஃப் நடக்கும். பட் இந்த வட்டி ETF வந்தது நார்மல் டைம்ஸ் பார்த்திங்கன்னா ETF இருந்தல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ETF வந்ததால் ETF மெயின் டாமினண்ட்டே பார்த்திங்கன்னா ETF தான் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து இப்படி 9 new bitcoin ETFs have accumulated 294,000 அதாவது 294,000 BTCs வந்து 31 days வந்து வாங்கியிருக்காங்க இந்த 9 ETF இஷுவர்ஸும். அதுதான் அந்த நியூஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ லிக்விடிட்டி ஃபண்டிங் ரேட்லாம் பார்த்தா கூட அது வந்து வேலைக்கு ஆகாது இப்போதைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் கண்டிப்பாக ஐபிடிசி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது, பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை இப்படியே வந்து அடிச்சுடுமா இல்லை ஒரு கரெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கா? கரெக்ஷன் எப்போ வரும்னா ஐபிடிசி கண்டிப்பாக வந்து இல்லை ETFோட ஷேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் எடுக்கும் அப்போ பிடிசி வந்து ஃபாலோ பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி 1:1 பேக்னா அவங்க செல் பண்ணுவாங்க, இவங்களும் செல் பண்ணியே பண்ணும். அது ஆகாத வரைக்கும் இதுவுமே அதாவது ETFs எல்லாம் மேலே போயிட்டே இருந்தாக்கா ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி அ கரெக்ஷன் சூனர்னு சொல்லலாம். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாம் எல்லாம் உங்களுக்கு பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக் சைனிங் ஆஃப் நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.